இனிமே இதயத்தின் தயாரிப்பு மகள் திருமேனி இயக்கும் விடாமுயற்சி படத்தில் நடிகர் அஜித் இப்போது நடித்து வருகிறார் சமீபத்தில் அஜர்வைதா நாட்டில் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடந்தது அங்கு படப்பிடிப்பு முடிந்ததும் அஜித் சென்னை திரும்பினார் திடீரென சென்னை அப்பலோ மருத்துவமனையில் வியாழக்கிழமை சேர்க்கப்பட்டார் வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காகத்தான் அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாக முதலில் சொல்லப்பட்டது அதன் பிறகு அவரது மூளையில் கட்டியிருப்பதாக தகவல் பரவியது அஜித் ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்தனர் இந்த நிலையில் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த அஜித்தின் மேலாளர் சுரேஷ் சந்திரா அஜித்தின் உடல்நிலை குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டார் வியாழக்கிழமை வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காகத்தான் அப்பலோவுக்கு சென்றார் டாக்டர்கள் செய்த பரிசோதனையில் அவரது காது மூளையை இணைக்கும் நரம்பில் சிறிய வீக்கம் இருப்பதை கண்டுபிடித்தனர் மைனர் ஆபரேஷன் மூலம் வீக்கத்தை சரி செய்தனர் பின்னர் நார்மல் வார்டுக்கு அவர் மாற்றப்பட்டார் இப்போது அவர் நலமாக உள்ளார் இரண்டு நாளில் டிஸ்சார்ஜ் ஆகிவிடுவார் என்று சுரேஷ் சந்திரா சொன்னார் கடந்த அக்டோபர் மாதம் அஜர்பைஜானில் தமிழ் சினிமா கலை இயக்குனர் மிலன் மரணமடைந்தார் அங்கு ஷூட்டிங்கில் இருந்த அஜித் மிலனை சந்திக்க இருந்தார் இந்த சந்திப்பு நடக்க இருந்த அரை மணி நேரம் முன்பு அவர் மாரடைப்பால் இறந்தார் அந்த துயர சம்பவம் அஜித்தை வெகுவாக பாதித்தது அதன் பிறகு தனது உடல்நிலையில் அஜித் மிகவும் அக்கறை காட்டி வருகிறார் என்றும் சுரேஷ் சந்திரா கூறினார்